குண்டு வெடிப்பில் அமெரிக்கா சதியா, அதிர்ச்சியில் இலங்கை. வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம். இலங்கை தொடர் குண்டு வெடிப்பின் பின்னணியில் வெளிநாடுகள் சதி இருப்பதாக குற்றம் சாட்டி வருகின்றார்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவருடன் அரசியல் ரீதியாக மல்லுக்கட்டும் அதிபர் மைத்திரிபால சிறிசேனாவும் இந்த பயங்கரத்தில் சர்வதேச சதி இருப்பதை உணர முடிகின்றது என அண்மையில் ஒரு செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிபருக்கும் பிரதமருக்கும் முரண்பாடுகள் பகையும் அதிகரிக்கும் சூழலில் இருவரும் ஒரே வித சந்தேகத்தை முன்வைப்பது வெடிகுண்டு பயங்கரத்தின் மறைக்கப்படும் பக்கங்களை அம்பலப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட சூழலில்தான் அமெரிக்காவும் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் இடையே இருக்கும் இரகசிய டீலிங் தற்போது அம்பலமாகியிருக்கின்றது. அமெரிக்கா, சீனா, இந்தியா, நோர்வே, பிரிட்டன், ஜப்பான், பாகிஸ்தான் உள்ளிட்ட 7 நாடுகளின் உதவியுடன் 2009 நடந்த இறுதி யுத்தத்தில் தமிழீழத்தை அழித்தொழித்தனர் ராஜபக்சவும் சகோதரர்களும். யுத்தம் முடிவுக்கு வந்தது. சீனா மற்றும் பாகிஸ்தானின் செல்லப்பிள்ளையாக மாறினர் மகிந்த. இதனை பொறுத்து கொள்ள முடியாத இந்தியா, பிரிட்டன், நோர்வே நாடுகளின் உதவியுடன் 2015 நடந்த அதிபர் தேர்தலில் மகிந்தவை வீழ்த்த மைத்திரியை அதிபராக கொண்டு வந்து அமெரிக்கா. ஆனால் மைத்திரி ஒரு கட்டத்தில் சீனா பாகிஸ்தானின் ஆதரவாக மாறிப்போனார். இந்த சூழலில்தான் கடந்த 3 ஆண்டுகளாக அமெரிக்காவிடம் மிக நெருக்கமான அரசியல் ரீதியாக நட்பை பலப்படுத்தி வருகின்றார் கோத்தபாய ராஜபக்ச. இரட்டை குடியுரிமை, அமெரிக்காவின் குடியுரிமையை பெற்றவர். இலங்கைக்கு அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தலில் மைத்திரியை வீழ்த்தி கோத்தபாய அதிபராக கடந்த 6 மாதங்களாக இரகசிய வியூகங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். அமெரிக்கா இதன் ஒரு கட்டமாக கோத்தபாய அமெரிக்க குடியுரிமையை இரகசியமாக திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்காவும் ராஜபக்ச சோதர்களும் இதனை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இது குறித்து நம்மிடம் பேசும் இலங்கை புலனாய்வு அமைப்புகளோடு தொடர்புடைய தமிழீழ ஆதரவாளர்கள் இலங்கையின் அரசியலமைப்பு சட்டப்படி இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது. கடந்த மார்ச் மாதம் அமெரிக்கா சென்றிருந்த கோத்தபாய அங்கு தங்கியிருந்து 3 வாரங்களும் அமெரிக்க உயர் ஸ்தானிகர்களுடன் பல கட்ட ஆலோசனைகளை நடத்தியிருக்கின்றார். தனது இமேஜுக்கு பாதிப்பு இல்லாமல் அமெரிக்காவே தன்னுடைய குடியுரிமையை விட்ரோ செய்தது போல் இருக்க வேண்டும் என்பது கோத்தபாயாவின் கோரிக்கை. அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதிபர் தேர்தலில் கோத்தபாயா போட்டியிடுவது கசியக்கூடாது என்பதற்காகவே குடியுரிமை ரத்து ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. கோத்தபாய வெற்றிக்காகத்தான் இலங்கையில் வெடிகுண்டு பயிரங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அதிபர் தேர்தல் வரும் வரை இலங்கையை பதட்டத்திலேயே வைத்திருக்க திட்டமிட்டிருக்கின்றது அமெரிக்கா என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா கோத்தபாயாவின் இந்த இரகசிய திட்டங்களுக்கு செக் வைத்திருக்கின்றார்கள். ராஜபக்ச கும்பல் 2009 படுகொலை செய்யப்பட்ட இலங்கை சண்டே லீடர் பத்திரிகையின் இணை ஆசிரியர் லசந்த விக்ரதுங்கவின் மகள் அகிம்சா விக்ரதுங்க மகிந்தவின் நண்பராக இருந்தபோது அவரது அரசியல் படுகொலைகளை அம்பலப்படுத்திய லசந்த இதன் காரணமாக ராஜபக்ச சோதர்களால் கொல்லப்படலாம் என்பதை சண்டே லீடர் பதிவு செய்தார். அது அச்சாகி ரிலீஸ் ஆவதற்கு முதல் நாள் படுகொலை செய்யப்பட்டார். தனது தந்தையின் படுகொலைக்கு கோத்தபாயதான் காரணம் என குற்றம் சாட்டி வந்தார் லசந்தவின் மகள் அகிம்சா விக்ரதுங்க. அவரது தற்போதைய செயல்பாடுகள் குறித்து நம்மிடம் பேசும்போது கொழும்பு பத்திரிகையாளர் கோத்தபாயவின் நடவடிக்கைகள் அறிந்த அகிம்சா அமெரிக்காவில் தனது நண்பர்களான சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்தார். தனது தந்தையின் படுகொலைக்கு கோத்தபாயதான் காரணமெனவும் இவர் மீது நிறைய போர்க்குற்றங்கள் இருப்பதையும் சுட்டிக்காட்டி அமெரிக்கா கலிபோர்னியா மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் கோத்தபாயவுக்கு எதிராக 7 வழக்கு தொடர்ந்தனர். நீதிமன்றம் 10 கோத்தபாய ராஜபக்சனுக்கு சம்மன் அனுப்பியது. அமெரிக்கா குடியுரிமை பெற்றவரான கோத்தபாய மீது அந்த நாட்டு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு முடியும் வரையில் குடியுரிமை ரத்து செய்யவோ திரும்பப் பெறவோ முடியாது. கோத்தபாய அதிபர் தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்கவே அவர் மீது அகிம்சா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். அமெரிக்க அரசின் உயர் அதிகாரிகளின் உதவியுடன் வழக்கை தடுத்து நிறுத்த கோத்தபாய முயற்சிப்பார் என யோசித்த அகிம்சாவின் சட்ட நிபுணர்கள் கோத்தபாய மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கையும் அவருக்கு அனுப்பப்பட்ட சம்மனையும் அம்பலப்படுத்தியிருக்கின்றார்கள் என விவரித்தனர். அமெரிக்கா கோத்தபாய கூட்டுச்சதையில் இலங்கை அரசியல் களம் அதிர்கின்றது, அலறுகின்றது. இந்த கட்டுரையின் சொந்தக்காரர் ர. இளைய செல்வன்.
உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள். இது போன்ற பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.